8kg இருக்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்க டைரெக்டாக எல்ஜி ஷோரூமே விசிட் பண்ண. வெளியில் இருக்கிற ஷாப்பிங் ஸ்டோர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்துல வாஷிங் மிஷின் காஸ்ட்டு லோவாகவே இருந்துச்சுங்க. ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்குற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் கைட்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஷோரூம் இருக்க சேல்ஸ் பர்சன் 8kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் அவர் கொடுக்குற ரிவ்யூ இந்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் விஜய் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பிகாஸ் இந்த வீடியோ அப்புறம் இன்ஸ்டாலேஷன் டெமோ வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஸோ மிஸ் பண்ணிவிடுங்க. அதனால சொன்னேன் சிம்பிளாக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிளாத் போட்டிங்களா, பவுடர் போட்டிங்களா, க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எல்லாமே வந்து இதில் கனெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெய்லி வாஷ் பண்ணுவேன்னா வார வாரம் க்ளீன் பண்ணுவேன். இல்லை நான் வாரத்துக்கு நான் ரெண்டு வாட்டி தான் வாஷ் பண்ணுவேன்னா மாதத்துக்கு ஒரு இடத்துக்கு க்ளீன் பண்ணுவோம். இது ஒன்று. இன்னொன்று வந்து பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த டேப் கனெக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த டேப் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல பேக் சைடில் இது ஒரு ஃபில்டர் வரும். இது வந்து தண்ணியிலேருந்து டஸ்ட் எல்லாம் வருது இல்லையா, இப்போ டேங்க் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லைன்னா போது பாஸ் வரும். அந்த பாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். இதுலேருந்து எடுத்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது மட்டும்தான் அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃப்ளோ கம்மியாகுது அப்படின்னா இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா துணியில் இருக்கிற பேப்பர் டஸ்ட் எல்லாமே வந்து இதில் கனெக்ட் ஆகும். இது வாரத்துக்கு ஒரு அடி இல்லை மாதத்துக்கு ஒரு அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டாக இந்த தான் வந்து மற்ற எல்லா பிராண்ட்லையுமே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. இதில் மட்டும்தான் மெட்டல். ஸோ பிளாஸ்டிக் வந்ததுன்னா லைஃப் டைம் கம்மியாகும். மெட்டல்ன்னும் போது வந்து ஃபில்ட்ரேஷன் அதிகமாகும், லைஃப் டைமும் அதிகமாகும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட். இன்னொன்று இந்த பிராண்டில் மட்டும்தான் பல்சர்ட்டை எந்த பக்கம் சுற்றுதோ ட்ரம் ஆப்போசிட்டோ சுற்றும். எப்படின்னு சொல்லுங்கள், இந்த பல்சர்ட் இருக்கு இல்லையா, மற்ற எல்லா பிராண்ட்லுமே பல்சர்ட் மட்டும்தான் 2 நிமிஷம் லெஃப்ட்டு 2 நிமிஷம் ரைட்டும் சுற்றும். ஆனால் இதில் எப்படின்னா இது இந்த பக்கம் சுற்றும் போதே ஆப்போசிட்டில் ட்ரம்மும் சுற்றும், ரெண்டுமே டபுள் ஆக்ஷனில் சுற்றும். ஸோ பல்சர்ட்டும் ட்ரம்மும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக சுற்றுறதுனால நீங்கள் ரெண்டு கையில் ப்ரஷ் பண்ணுறீங்களே அது மாதிரி வாஷிங் குவாலிட்டி. மற்றதெல்லாம் போனீங்கன்னா ஒரு கையில் ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்களா அது மாதிரி வாஷிங் குவாலிட்டி தான் வரும். ஸோ இது வந்து கசைக்கு தூக்கிற மாதிரி இருக்குது, மற்றெல்லாம் கும்மி தூக்கிடுது அந்த கான்செப்ட்டில். இன்னொன்று இது ஸ்ப்ரே ஆப்ஷன்ஸோடு வரும். இது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே அலசும், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே துவைக்க வந்ததுனால வந்து துணியில் வந்து இந்த ஒயிட் வெயிட்டாக பேச்சஸ் வருது இல்லையா, பேச்சஸ் வராது. இப்போ நம்ம அலசும் போது என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி டேப்பை திறந்து விட்ருவோம், ஒன்றுத்தில் ஃபில் பண்ணி வச்சுக்கோம். டேப்பை திறந்து வச்சதில் அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து அலசும் இல்லை, அது மாதிரி இது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே அலசும், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே துவைக்கும். அது மாதிரி துவைக்கிறதுனால என்னன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகிடும். நார்மலாக மற்ற எல்லா மிஷினுமே வந்து 153 லிட்டர் தண்ணி எடுக்கும். இது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 51 லிட்டர் தான் தண்ணி எடுக்கும். ஒரு நாள் 89 லிட்டர் தான் தண்ணி எடுக்கும் ஒரு வாட்டி வாஷ் ரின்ஸ் ஸ்பின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுலேயும் நீங்கள் என்ன வெயிட் போகிறீங்களோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் மாற்றிக்கும், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பவரும் மாற்றிக்கும். அதுவே மாற்றும். இது எதுக்கு சார், இது வந்து ஸ்ப்ரே அதான் சொன்னேன், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே அலசும், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே துவைக்கும் சொன்னால அதுதான் இது. இது வந்து டர்போ ட்ரம்மு, நார்மல் ப்ரீவாஸ் நார்மலு, டர்போ ட்ரம்மு, அக்வாரஸ், இந்த மூணு ப்ரோக்ராம் மட்டும் ஒர்க்கும். சரி, இப்போ ஏர் ட்ரைன் இருக்குல்ல, என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ ஏர் ட்ரைன்றது நார்மல் ட்ரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக பண்ணிடுவீங்க. நார்மல் ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ மீடியம் சொல்லிட்டு இதை சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் நாளைக்கு போட்டே ஆகணும், வெளியே மழை பெய்யுது, இப்போ வெளியே நீ காய வைக்க முடியாது, அப்போ ரூமில் தான் காய வைக்கணும். ரூமில் காய வச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60% ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, நார்மல் டைமில் வெளியே போட்டிங்கன்னா 40% ட்ரை ஆகிடும். ஆனால் மழை காலத்தில் 20% தான் ட்ரை ஆகும் ஃபேன் காலத்தில், பேலன்ஸ் 20% வெட்டாக தான் இருக்கும். அப்போது எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறதுக்கு ஏர் டேப், இந்த ஏர் டேப்பில் செட் பண்ணிங்கன்னா நார்மலாக பண்ணுறதை விட டைமிங் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணும். இப்போ அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80% ட்ரை பண்ணி கொடுத்தோம், 20% ஃபேன் காலத்தில் போட்டிங்கன்னா அடுத்த நாள் யூனிஃபார்ம் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரை நிற்காது. மழை காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா, நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு லோ மீடியம் ஹை இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி சாலிட் லெவல், வேறு எந்த பிராண்ட்லையுமே சாலிட் லெவல் சூஸ் பண்ண முடியாது. சாலிட் லெவல்னா இப்போ நீங்கள் நார்மல் போடுறீங்க, நார்மலில் வந்து அழுக்கு கம்மியாக போட்டாலும் ஒரே டைமிங் இருக்கும், அழுக்கு அதிகமாக போட்டாலும் ஒரே டைமிங் இருக்கும், அழுக்கே இல்லாமல் போட்டாலும் ஒரே டைமிங் இருக்கும் கரெக்டுங்களா. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் போகிற துணியில் அழுக்கு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இல்லை ஹெவி செட் பண்ணலாம். ஆமா, இதுல ஹெவி செட் பண்ணீங்கன்னா நார்மல், நீங்க நார்மல் செட் பண்ணா இதுலயும் நார்மல் தான் வரும். ஆனா போற துணியில அழுக்கு அதிகமா இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் தோகையிறது மட்டும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இல்ல ஹெவின்னு செட் பண்ணீங்கன்னா தோகை டைம் அதுவே மாத்திக்கும். இல்ல நார்மலா நான் ரெகுலரா போற துணி தான் போறேன்னா நார்மல் மட்டும் கிளியர், அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. துணி எவ்வளோ சாஃப்டாக வாஷ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வாஷ் பண்ணுற மாதிரி தான் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதனால அவ்வளோ சீக்கிரம் கிளியதுக்கான வாய்ப்பு இல்லை. இது எதுக்கு, இது வந்து இது பீப் சவுண்டு. இப்போ ரெண்டு வாட்டி அலசுதா, ரெண்டு வாட்டி அலசும் போது லாஸ்ட் வாட்டி அலசுது இல்லையா, அந்த டைமில் கம்ஃபர்ட் யூஸ் பண்ண வேண்டியது, கம்ஃபர்ட் இந்த அலசும் போது ஊற்றுறாங்க இல்லையா அந்த கம்ஃபர்ட். இல்லை நீங்கள் முன்னாடியே ஊற்ற முடியாது, கம்ஃபர்ட் வந்து அலசும் போது தான் ஊற்றணும். இப்போ மற்ற மிஷினில் எப்படின்னா கம்ஃபர்ட் ஊற்றும் போது செகண்ட் டைம் எப்போ அலசுதுன்னு பார்த்து நீங்கள் ஊற்றணும். இது மிஷின்லாம் காமிக்காது எப்போ ஊற்றுதுன்னு, இதில் டிஸ்பிளேல மட்டும் தான் காமிக்கும். ஆனால் இதில் எப்படின்னா ஊற்றும் போது கூட இது எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஊற்றிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. இதில் எப்படின்னா ரெண்டு வாட்டி அலசத்துக்கு முன்னாடி மிஷின் கொஞ்ச நேரம் நிற்கும், நின்றுட்டு பீப் சவுண்டு, அப்படி பீப் சவுண்டு வரும்போது நீங்கள் வேறு என்ன வேலை பார்த்துன்னு இருப்பீங்க, கிச்சனில் இருப்பீங்க, இல்லை ஹாலில் இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க. அப்போ இந்த சவுண்டு கேட்கும் போது போயிட்டு ஓப்பன் பண்ணி கம்ஃபர்ட் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
அப்படி எனக்கு கம்ஃபர்டே யூஸ் பண்ண மாட்டேன்பா அப்படின்னா இது ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்து போயிட்டே இருக்கும், நிற்காது, உங்களுக்கு இண்டிகேஷன்லாம் பண்ணாது. இல்லை நான் வந்து லோ வேணுன்னா பக்கத்தில் தான் இருக்கேன்னா லோவில் வச்சுக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் தொலைவாக வேலை செய்வேன் எனக்கு கேட்காது அப்படின்னா ஹை வச்சுக்கலாம். அவ்வளோ. இது வந்து வாட்டர் லெவல், இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நீங்கள் என்ன வெயிட் பண்ணுறோம் வெயிட்டுக்கான வாட்டர் லெவல் செட் ஆகிடும். வாஷிங் எல்லாம் வாஷு ரின்ஸு ஸ்பின் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு ப்ரீ செட்டாக இதில் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். ஒரு வேலை எனக்கு மேனுவலாக இன்க்ரீஸாக வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிகிரீஸாக வேணும்னா டிகிரீஸ் பண்ணிக்கலாம். நாமளாக எல்லா அம்சமும் ரெண்டு வாட்டி தான் அலசும். இல்லை ஒரு வாட்டி கம்மியும் பண்ண முடியும், நாலு வாட்டி அதிகமும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பெட்ஷீட்லாம் போடும்போது பவுடர் அதிகமாக போடுவீங்கல்ல வாஷிங் குவாலிட்டிக்கு, அப்போ வந்து ஒயிட் பேச்சஸ் அதிகமாகும். அதுக்காக மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி எக்ஸ்ட்ரா அலசத்துக்கு செட் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி டைமில் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ எது வேணுமோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் இதை செட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் செட் பண்ண தேவையில்ல. ஒரு வேலை எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அவ்வளோ. இந்த கலர் சீக்கிரம் எல்லோ வயசு ஆகுதுன்றதுனால அவ்வளவு சீக்கிரம் எல்லோ வயசு ஆகாது. கவர் போடாம யூஸ் பண்ணிக்கலாம்.